ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆபிரகாம் பண்டிதர் அவரை பற்றி பார்க்கலாம். இது எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா, 11 தமிழ் புக்கில் இலக்கண பகுதி பின்னாடி எடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஆபிரகாம் பண்டிதர் தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர். இளமையிலேயே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, சோதிடம், மருத்துவம், இசை ஆகிய துறைகளில் பெரு விருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார். தமிழில் வந்து மூன்றாக பிரிப்போம், இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லி. இசை தமிழில் அதிக பங்களிப்பு தொண்டு செய்த ஒரு நபரை தமிழ் அறிஞர்கள்லாம் ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, தமிழ் இசை இயக்கத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. அவர் தான் ஆபிரகாம் பண்டிதர். இவர் எங்கே பிறந்தான்னு பார்த்தோம்னா, தென்காசி அருகே உள்ள சாம்பவர் வடகரை எனக்கூடிய ஒரு சின்ன ஊரில் பிறந்திருக்கார். இவருக்கு இளமையிலே நிறைய கலைகளில் ஈடுபாடு அதிகம். அதன் காரணமாக புகைப்படக்கலை, அச்சுக்கலை, சோதிடம், மருத்துவம் ஆகிய துறைகளில் ரொம்ப ஆர்வமாக கற்றுட்டுருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒவ்வொரு கலைகள்லையும் அதை நுட்பங்களை அடிப்படையிலேருந்து கற்றுட்டுருக்கார். அடுத்து பார்ப்போம். திண்டுக்கலில் ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் மருத்துவர் என்று அழைக்கப்பட்டார். திண்டுக்கல்ல ஆசிரியர் வேலை பார்க்குறாரு. அப்போ சித்த மருத்துவத்தில் இவருக்கு இயற்கையிலே அறிவு அதிகமாக இருந்திருக்கு. சித்த மருத்துவத்தை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருந்துருக்கார். அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவருக்கு வந்து பண்டுவர் மருத்துவர்னு சொல்லி அழைக்கிறாங்க. சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். தஞ்சையில் குடியேறினார். ஆசிரியர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே சித்த மருத்துவத்தில் ஈடுபாடு அவர் வந்துருச்சு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறான்னா, ஆசிரியர் பணியை ரிசைன் பண்ணிடுறார். ஆசிரியர் பணியை விட்டுட்டு முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்துகிறாரு. பின்னாடி என்ன பண்ணான்னா, பின்னால் தஞ்சாவூருக்கு குடியேறி வராரு. மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினர். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவரை வந்து பண்டிதர் என அழைக்கிறாங்க. பண்டிதன் சொல்லி ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. பண்டை தமிழ் நூல்கள் எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழ் இசை மாநாடுகள் நடத்தினார். தஞ்சாவூரில் இருக்க மக்கள் என்ன ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னா, பண்டிதர். திண்டுக்கல்ல பண்டுவன் சொல்கிறாங்க. தஞ்சாவூர் வந்த பின்னாடி அவரை வந்து பண்டிதன் சொல்லி இன்னொரு பட்டம் கொடுக்குறாங்க. மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா, பண்டை தமிழ் நூல்கள் எல்லாம் ஆழ்ந்து கற்றுக்கிறாராம். இலக்கண நூல்கள்லாம் ஆழ்ந்து கற்றுட்டு சங்கீத வித்யா மகாஜன சங்கம் எனக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. உருவாக்கி தன்னோட சொந்த செலவுல தமிழ் இசை மாநாடுகளை இந்தியா முழுவதும் அனைத்து இந்திய அளவில் மாநாடு நடத்துகிறாராம். அனைத்து இந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றினார். என்ன பண்ணுறாருன்னா, அந்த அமைப்பு மூலம், சங்கீத வித்யா மகாஜன சங்கம் எனக்கூடிய அமைப்பு மூலம் அனைத்து இந்திய அளவில் இசை மாநாடு நடத்துகிறாரு. மற்றும் மற்ற தமிழ் அறிஞர்களுக்கும் அந்த இசை மாநாடில் கலந்துக்கிற வாய்ப்பையும் உருவாக்கி தராரு. அதனாலே அவரை வந்து அவருடைய இசை தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிருத சாகரம், 71 வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆபிரகாம் பண்டிதர். அப்போ பாருங்கள், தன்னை சொந்த செலவுலே ஒரு அமைப்பு, சங்கீத வித்யான மகாஜன சங்கக்கூடிய அமைப்பை உருவாக்குறாரு. அனைத்து இந்திய அளவில் இசை மாநாடுகளை சென்று உரையாற்றார். அவரும் மற்ற தமிழ் அறிஞர்களுக்கும் வாய்ப்பை கொடுக்குறாரு. அதன் காரணமாகவே இவர் இசை தமிழில் அதிக பங்களிப்பு செஞ்சுருக்காருன்னு மேலே வந்து தமிழ் அறிஞர்கள் இன்னொரு பட்டம் கொடுக்குறாங்க. என்னென்னா, கருணாமிருத சாகரம் சொல்லி இன்னொரு பட்டமும் தமிழ் அறிஞர்கள் கொடுக்குறாங்க. இவர் வந்து 71 தமிழ் குறிப்பாக இசை தமிழோடே வாழ்கிறாரு, வாழ்ந்து மறைகிறாரு. அவர் தான் ஆபிரகாம் பண்டிதர். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா, 1859 முதல் 1919 வரை. இப்படி வந்து இசை தமிழுக்கு அதிக தொண்டு செய்தவர் பார்க்குறோம் ஆபிரகாம் பண்டிதர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.